அதிமுகவில் தங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் சில சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வரும் நிலையில் சில மாஜி அமைச்சர்களின் உளறல் பேச்சுகளால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பூட்டு போட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்தில் திடீரென ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு சில சாதகமான நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாக தேனி தரப்பு தொடர்ந்து தங்களது ஆதரவாளர்கள் மூலம் அரசியல் களத்திலும் சமூக வலைத்தளங்களிலும் செய்திகளை பரப்பி வருகின்றனர். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. அதிமுக கொங்குமண்டல கட்சியாக மாறி வருவதாகவும் தென் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒதுக்கி வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டு முன்வைக்கப்படுகிறது. தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சியில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் பங்கேற்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளாதது தென் மாவட்ட நிர்வாகிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் உளறல் பேச்சுக்களுக்கு பெயர் போனவர்கள். இந்த நிலையில் தற்போது எடப்பாடி தரப்பை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என வாய்க்கு வந்ததை உளறி வரும் நிலையில் அது பல தரப்பினரை எரிச்சலுக்கு உள்ளாக்கி வருவதை உணர்ந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் தற்போது எடப்பாடி தரப்பை மகிழ்ச்சி ஆழ்த்த வேண்டும் என வாய்க்கு வந்ததை உளறி வரும் நிலையில் அது பல தரப்பினரை எரிச்சலுக்கு உள்ளாக்கி வருவதை உணர்ந்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக திண்டுக்கல் மாஜி அமைச்சரின் பேச்சு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடந்த ஆண்டு போல தற்போதும் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.